இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மனிதர்களுக்கான ஊட்டச்சத்தில் இறைச்சியின் முக்கியத்துவம் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் டாக்டர் டி சாந்தி அவர்கள் தரும் தகவல்கள். ஊட்டச்சத்திற்கு அடிப்படை ஆரோக்கியமான உணவு. ஆரோக்கியமான உணவு என்று சொன்னவுடன் நம் நினைவுக்கு வருவது என்னென்ன? நல்ல காய்கறிகள், பழ வகைகள், தானிய வகைகள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், பால் பொருட்கள், முட்டை, இறைச்சி மற்றும் மீன். இதில் வந்து நம்ம இறைச்சி எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். மனித உடல், அதாவது நம்ம உடல் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட 62 விழுக்காடு தண்ணீர், 16 விழுக்காடு புரதம் மற்றும் 16 விழுக்காடு கொழுப்பு நிறைந்துள்ளது. இப்போ நம்ம உடலுக்கு இதெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்தும் நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்தும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து புரதம், அதாவது புரோட்டீன் ரிச், புரதம் நிறைந்ததாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உடலில் இருக்க புரதம் வந்து ரெனியூ பண்ணுறது, அதாவது நம்மளோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணீர், புரதம் மற்றும் கொழுப்பு நிறைந்தது. அதனால் வந்து நம்ம டெய்லி தினமும் பார்த்திங்கனாக்கா நம்ம செல்கள் வந்து தேய்மானம் ஆகிறதும் அது புதுப்பிக்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேய்மானம், இந்த புதுப்பித்தல், இதுக்கு நமக்கு தேவை வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணீர், புரதம் மற்றும் கொழுப்பு. ஸோ புரதம் நிறைந்த உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் முதன்மையானது வந்து இறைச்சி தான். இப்போ இறைச்சி எந்த வகையில் முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இறைச்சியில் இருக்கிற புரதம் வந்து இதில் வந்து ஹை பயாலஜிக்கல் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது அதிக உயிரியல் மதிப்பு கொண்டது. அப்படின்னா என்ன? இப்போ வந்து அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது புரதங்கள் வந்து அமினோ அமிலங்களால் ஆனவை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு மாலை இருக்குது, அதில் மணி கோர்த்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு புரதத்தில் வந்து மணி கோர்த்த மாதிரி அமினோ அமிலங்கள் இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே இது போய் தனித்தனியாக பிரிஞ்சிடும். புரதம் வந்து அப்படியே நம்ம உடலுக்குள்ளே போகிறது இல்லை, இது தனித்தனியாக அமினோ அமிலங்களாக பிரிஞ்சு நம்ம உடலுக்குள்ளே போய் நமக்கு எங்கே புரதம் தேவையோ திரும்ப வந்து மாலை கோர்த்த மாதிரி புரதங்கள் உருவாகிக்கும். இதுதான் நம்ம புரதம் வந்து நம்ம உடலுக்குள்ளே போகிற ஒரு முறை. ஸோ நம்ம புரதம் நம்ம நிறைஞ்சிருக்கணும் நம்ம உடலில் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தினமுமே வந்து புரதம் நிறைந்த உணவுகள் சாப்பிடணும். இப்போ புரதம் வந்து நம்ம உடலில் சேமிக்க முடியாது, அதனால் தினமுமே நம்ம வந்து புரதம் கட்டாயம் எடுத்துக்கணும். ஸோ புரதம் வந்து எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கணும், எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னா, தினமுமே நமக்கு புரதம் தேவை. எவ்வளவு தேவை அப்படின்னா, இப்போ வந்து 1 கிலோ உடல் எடைக்கு வந்து 1 கிராம் புரதம் நமக்கு தேவை. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் 60 கிலோ இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு நாளைக்கு 60 கிலோ புரதம் கட்டாயம் தேவை. இதுதான் வந்து அடிப்படை. இதை தவிர வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க, கருவுற்ற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக வந்து இந்த புரோட்டீன் வந்து தேவை. ஸோ நம்ம எப்படி கணக்கு பண்ணி இதை சாப்பிட முடியும் அப்படின்னா, இப்போ இறைச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இறைச்சியில் நான் சொன்ன மாதிரி சதவிகிதம் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா, கிட்டத்தட்ட 75% வந்து தண்ணீர் இருக்குது. இதை தவிர அதிகமாக இருக்கிறது வந்து புரதம், அதாவது 18-20% வந்து இதில் புரதம் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ப்ரோட்டீன், அதாவது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து இறைச்சி தான். இப்போ மனித உடலும் இறைச்சியும் ஒரு போல் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட இறைச்சியில் இருக்குள்ள எல்லா அமினோ அமிலங்களுமே நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கிது. அதே மாதிரி இறைச்சியில் பார்த்திங்கன்னா எல்லா அமினோ அமிலங்களுமே இருக்குது, இதில் இல்லாத அமினோ அமிலங்களே கிடையாது. இப்போ மற்ற பொருள்களில் இந்த மாதிரி வந்து கிடையாது. இப்போ இறைச்சி, மீன் மற்றும் முட்டை, இந்த 3 உணவுகளிலும் பார்த்திங்கனாக்கா இந்த அமினோ அமிலங்கள் முழுமையாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 1 கிலோ எடைக்கு வந்து 1 கிராம் புரதம் தேவை. ஸோ 60 கிலோ எடை இருக்கார் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து 60 கிராம் ப்ரோட்டீன் தேவை. இப்போ எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போது நான் சொன்ன மாதிரி இறைச்சியில் 18-20 விழுக்காடு புரதம் இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வந்து 60 கிலோ எடை உள்ள ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 300 கிராம் இறைச்சி தேவைப்படுது. இது வந்து கட்டாயம் ஒருத்தர் அடிப்படையாக தினமும் சாப்பிட வேண்டிய இறைச்சியின் அளவு, அதாவது புரதத்தின் அளவு. இப்போது இறைச்சி சாப்பிட்றவங்க கூட, அதாவது நான்வெஜிடேரியன் சொல்கிறோம் இல்லையா, இறைச்சி சாப்பிடுபவர்கள் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வாரத்துக்கு 1 நாள் சாப்பிடுவேன், 1/2 கிலோ கூட சாப்பிடுவேன், 1 கிலோ சாப்பிடுவேன்,
இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நமக்கு புரதம் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோதான் வந்து கட்டாயம் சாப்பிடணும். ஒரு வாரத்துக்கான புரதத்தை ஒரே நாள் நம்மளால் சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது. நம்ம கேட்கலாம், நாங்கள் எப்படி வந்து தினமும் கறி வாங்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மக்கிட்ட வந்து ஒரு தப்பான கருத்து இருக்குது. என்னன்னா, நம்ம ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, குளிர்சாதனைப்பட்டி, இதில் நம்ம காய்கறிகள், பழங்கள், மாவு, கீரை எல்லாமே உள்ளே வைக்கிறோம். ஆனால் வந்து இறைச்சியை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக இறைச்சி வந்து தினமுமே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ வாங்கி தனித்தனியாக பிரித்து சின்ன சின்ன பாக்ஸ் டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் போட்டுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். தினமும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இறைச்சி கட்டாயம் சாப்பிடணும். உங்கள் புரதத்துக்காக இது சாப்பிட்டாகணும். நீங்கள் இது எது வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க இதை புரதம் நம்ம சாப்பிட்ணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயசாகிடுச்சு, உடல் உபாதைகள் வந்துடணும், எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் வந்து கறி சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு செல்லுமே தினமும் தேயமானமும் அதோடய வளர்ச்சியும் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து நம்ம வாழ்நாள் இருக்க வரைக்குமே வந்து நமக்கு புரதம் கட்டாயம் தேவை. நமக்கு வயசானால் கூட என்ன வந்து எனக்கு இறைச்சி வேணாம் நினைக்கக்கூடாது. இப்போ இறைச்சி சாப்பிட்ற முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேக வச்ச கறி, வேக வச்ச இறைச்சி, கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக போட்டு, காரம் கம்மியாக போட்டு நீங்கள் தினமுமே சாப்பிடலாம். இப்போ புரதத்தோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொன்னேன். அடுத்தது வந்து கொலாஜன், இதுவும் ஒரு வகையான புரதம். இப்போ நான் சொன்ன மாதிரி 16% சொன்னேன் இல்லைங்களா, புரதம் நம்ம உடலில். இதில் கிட்டத்தட்ட 30% வந்து கொலாஜன் இருக்குது. இந்த கொலாஜன் எங்கெங்கே இருக்குது நம்ம உடம்புல அப்படின்னா, நம்ம தோல் பகுதியிலையும் எலும்பு பகுதியிலையும் முக்கியமாக இந்த கொலாஜன் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த கொலாஜன் வந்து நம்ம தோல் சுருக்கத்தை தவிர்க்கிறதுக்கும், அதே மாதிரி நம்ம எலும்பு தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், இந்த நம்ம வாழ்நாள் முழுக்கவே வந்து இந்த புரதம் ரொம்ப அவசியம். நம்ம சொல்லுவோம், நம்ம வயசாகிடுச்சு, எனக்கு உடல் வலி இருக்குது, உடல் சோர்வு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம். இதற்கு முக்கியமான காரணம், நம்ம தேவையான அளவு புரதம் எடுத்துக்காமல் இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாமையே அந்த ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ற முறைகளை கொஞ்சம் மாற்றிட்டாலே வந்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம், சரிங்களா. இப்போது இறைச்சியில் இருக்கிற ப்ரோட்டீன் பற்றி நான் சொன்னேன். இப்போ அடுத்தது முக்கியமானது வந்து ஃபேட்டு, அதாவது கொழுப்பு சத்து. இறைச்சியில் இருக்கிற கொழுப்பு சத்துமே நம்ம வந்து ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பில் நமக்கு தேவையான சில ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு கொழுப்பு மிகவுமே அவசியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கொழுப்பு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது கிடையாது, அது வந்து உடம்பு கெட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. பட் நம்ம இறைச்சியில் இருக்கிற கொழுப்புமே நமக்கு ரொம்ப அவசியம். கொஞ்சமாக கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும். அதிக கொழுப்பு எடுக்காமல் நமக்கு தேவையான அளவு, குறைந்த அளவு கொழுப்பு நம்ம கட்டாயம் நம்ம உணவில் எடுத்துக்கணும். இப்போ இறைச்சியில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து ரொம்ப இருக்குது. ஸோ வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், இது தவிர சிஎல்ஏன்னு சொல்லுவோம், கான்ஜுகேட்டட் லினோலிக் ஆசிட், இது வந்து ஆட்டு இறைச்சியில் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம உடல் வலிமைக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வந்து ரொம்பவே இது வந்து முக்கியமானது. இதை தவிர கார்னிடின், டாரின் போன்ற பொருட்களும் இருக்குது. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறைச்சியில் முக்கியமான ஒரு தாது பொருள் இரும்பு. இப்போ இரும்பு சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே இறைச்சியை தினமும் சாப்பிட்டு வந்தால் இந்த இரும்பு சத்து குறைபாடு கட்டாயம் இருக்காது. ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரத்த சோகையை வந்து கட்டாயம் இருக்காது. இதை தவிர இன்னொரு முக்கியமான ஊட்டச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். பி காம்ப்ளெக்ஸுமே வந்து இறைச்சியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இறைச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்ச ஒரு முழுமையான உணவாகும். ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஒரு பேலன்ஸ் டயட், அதாவது சரிவிகித உணவு. ஸோ நான் சொன்ன மாதிரி காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், பருப்பு வகைகள், பால் பொருட்கள், இறைச்சி, இது எல்லாமே சரிவிகிதமாக சேர்த்து நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான அடிப்படை புரதத்தை வந்து நம்ம இறைச்சி மூலமாக சாப்பிட்டோம்னாக்கா நம்ம வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கலாம். எந்த உடல்நல குறைவும் இல்லாமல் நம் ஆரோக்கியத்தை பெறலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி சாந்தி அவர்களை 0984102736333 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.